இந்த போராட்டத்திலே கொடும் குளிரிலும் கொடும் சூடிலும் மழையிலும் 700 விவசாயிகள் காலமானார். விலை ஆகாசம் தொடுது, வானை தொடுது. ஆனா 7 வருஷத்திலே என்ன நடக்குது? இது குஜராத் மாடல் இல்லை. இது மோடியும் அதானியும் அம்பானியும் சேர்ந்து நடத்துற மோடானி மாடல், கார்ப்பரேட் கொள்ளைக்காக உரிக்க ஒரு மாடல். ரெண்டு பேர் இந்தியாவே விக்கிறதுக்காக நடக்கிறாங்க, ரெண்டு பேர் வாங்குறதுக்காக நடக்கு, லூட்டிக்காக. யாரு மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவே விக்கிறதுக்காக நடக்கிறாங்க, அதானியும் அம்பானியும் அது லூட்டி அடிக்கிறதுக்காக நடக்கு. அப்படி ஒரு அரசாங்கம் எங்க இந்தியாவில 7 வருஷமாயி. அதுக்கு எதிராக நிலம் எங்கள் உரிமை, காடு எங்கள் உரிமை. 3 தடவை இந்த ஆர்டினன்ஸ் பார்லிமெண்ட்ல கொண்டு வர பார்த்த இந்த மோடி அரசாங்கம் அந்த ஆர்டினன்ஸை வாபஸ் எடுத்தார். இது மோடி அரசாங்கத்துக்கு முதல் இந்த விவசாயிகளுடையும் விவசாய தொழிலாளிகளுடையும் ஆதிவாசி தலித் மக்களுடைய ஒற்றுமை கொடுத்த முதல் அடி. 7 வருஷத்திலே 100,000 அதிகம் விவசாயிகள் தற்கொலை செய்து வந்தது இந்த கொரோனா மகாரோகம் வந்தது. ஆனா இங்கே 3 மாச காலத்துக்கு மோடி அரசாங்கம் அதுக்கு எதிரான ஒன்றும் பண்ணல. பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கொடுத்திருக்கு, ஆனா மக்களுக்காக ஒன்றும் செய்யல. ஜனவரி 26 சேஷம் எப்படி மோடி அரசாங்கம் சாலையிலே பெரிய ஆணி போட்டு, சாலையிலே தான் பெரிய கான்கிரீட் மதில் கட்டி, விவசாயிகளை தடுக்கிறதுக்கு இன்டர்நெட்டும் மின்சாரம் தண்ணி கட்டு பண்ணி, அதெல்லாம் பண்ணாலும் விவசாயிகள் வாபஸ் போல. நடந்து போற விவசாயிகள், ஒரு வண்டி ஓட்டி 4 விவசாயிகளும் ஒரு ஜேர்னலிஸ்டும் அங்கே கொலை செய்யும். இந்து முஸ்லிம் ஒன்றும் இல்லை, அங்க ஒன்றா இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஓட் தாச்சோ, எங்கள் ஓட்டோட அவங்களே பறிக்கேல் வச்சு அவங்களே இந்த எலெக்ஷன்ல தோல்க்க வைக்கும் என்று சொன்ன இந்த கருத்தரங்கத்துக்கு தலைவர் தோழர் சுப்பிரமணியம் அவர்களே, அன்பு தோழர் ஏ கே பத்மநாபன் அவர்களே, அன்பு தோழர் சின்னதுரை அவர்களே, பெரியவர் காசி அண்ணன் அவர்களே, தோழர் பொன்னையன் அவர்களே, தோழர் முனிசுவாமி அவர்களே, தோழர் சண்முகவல்லி அவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களை சந்தித்து பேசணும்னா தமிழ் மொழியிலே தான் பேசணும் என்று நினைக்கிறேன். தப்பிருந்தால் மன்னிச்சிடணும். தோழர்களே, ஒரு மிக பெரிய போராட்டம், 1 ஆண்டுக்கும் அதிகமாக விவசாயிகள், 500க்கும் அதிகம் விவசாயிகள் சங்கம் ஒற்றுமையாய் நடத்திய ஒரு போராட்டம், இந்தியாவிலே மட்டுமில்லை உலகத்திலே இது மாதிரி ஒரு போராட்டம் நடக்கலை. இந்த போராட்டத்துக்கு, இந்த போராட்டத்திலே கொடும் தணுப்பிலும் கொடும் குளிரிலும் கொடும் சூடிலும் மழையிலும் 700 விவசாயிகள் காலமானார், தியாகிகள். எங்க பிரதமர் நரேந்திர மோடி இப்போ சொல்றார், அவங்க 1 வருஷமா தபஸ் பண்ணாரா, 1 வருஷமா தபஸ் பண்ணி விவசாயிகளுடைய இந்த சட்டத்தை பற்றி புரிய வைக்க முடியலே, அதுக்கு மன்னிப்பு கேட்டு இப்போ இந்த 3 சட்டங்கள், வேளாண் சட்டங்களை வாபஸ் எடுக்கும் என்று சொல்லிட்டு இருக்கார். இது இந்த போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. விவசாயிகளும் தொழிலாளிகளும் ஒன்றா நடத்திய இந்த போராட்டத்தில் ஆரம்பிச்சப்பம் சொன்னது, போராடுவோம் போராடுவோம் வெற்றி வரை போராடுவோம் என்று சொன்னது. அதுக்கு இந்த போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி இன்னைக்கு இந்த 3 வேளாண் சட்டம் வாபஸ் ஆனது. இந்த போராட்டம் உலகத்திலே தான் போராட்டத்தில் இருக்க தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் உற்சாகம் கொடுக்கும் ஒரு விளக்கு என்ன நாம் சாம்ஸ்கி இந்த போராட்டத்தை பற்றி சொல்றார். இவ்வளவு பெரிய அளவுக்கு விவசாயிகளும் தொழிலாளிகளும் இந்த போராட்டத்துக்கு எதுக்காக வந்தார், அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 2014
நரேந்திர மோடியும் பாஜகவும் எலெக்ஷன் வந்தப்போ என்னென்னோ வாக்குறுதிகள் கொடுத்தார். பாஜக அரசாங்கம் வந்தால் விவசாயிகளுடைய வரவு இரட்டியாகும், விவசாயிகளோட தற்கொலை நின்றுடும், விவசாயிகளுடைய பயிர்களுக்கு சுவாமிநாதன் கமிஷன் சொன்ன மாதிரி உற்பத்தி செலவுக்கு 50% அதிகம் குறைஞ்ச ஆதார விலை கொடுக்கும், வித்து வளம் இதெல்லாம் சப்சிடியோட குறைஞ்ச விலைக்கு கொடுக்கும், கடன் குறைஞ்ச வட்டிக்கு கொடுக்கும், விவசாயியோட பயிர்கள் நாசமானால் காம்பன்சேஷன் கொடுக்கும், விவசாய தொழிலாளிகளுக்கு 100 நாள் தொழில் திட்டம் இல்லை 200 நாள் தொழில் திட்டம் பண்ணும், அதிகம் கூலி கொடுக்கும், எல்லாருக்கும் ஆக ஒரு அரசாங்கம், எல்லாருக்கும் நல்ல நாள்கள் வரும் என்று சொன்ன வந்த ஒரு அரசாங்கம். பஹுத் ஹோ கயா மஹிலா பர் அத்யாச்சார், பெண்கள் ரொம்ப அதிகமா அக்கிரமம் நேரிட்டிருக்கார், கொடுமை, அதுக்கு எதிரான மோடி அரசாங்கத்தை கொண்டு வரணும் என்று சொன்ன. அதே மாதிரி எல்லா விலை ஆகாசம் தொடுது, வானை தொடுது, அதுக்கு மோடி அரசாங்கத்தை கொண்டு வா, இப்படி சொன்ன வாக்குறுதிகள் கொடுத்து இளைஞருக்காக ஒரு வருஷமும் 2 கோடி தொழில் கொடுக்கும் என்று சொல்லி வந்த ஒரு அரசாங்கம். ஆனா 7 வருஷத்திலே என்ன நடக்குது? அங்கே உத்தரப்பிரதேசிலேயும் குஜராத்திலேயும், குஜராத்தில் முதலே விவசாயிகள் சொன்னார் இது குஜராத் மாடல் இல்லை, இது மோடியும் அதானியும் அம்பானியும் சேர்ந்து நடத்துகிற மோதானி மாடல், கார்பரேட் கொள்ளைக்காக இருக்க ஒரு மாடல் என்று சொன்னார். இப்போ உத்தரப்பிரதேசில எல்லாம் வேறொரு ஜோக்கு மாதிரி ஒன்று இருக்கு, 2 பேர் இந்தியாவே விற்கிறதுக்காக நடக்கிறாங்கோ, 2 பேர் வாங்கிறதுக்காக நடக்கிறாங்க, லூட்டிக்காக. யாரு மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவே விற்கிறதுக்காக நடக்கிறாங்கோ, அதானியும் அம்பானியும் அது லூட்டி அடிக்கிறதுக்காக நடக்கிறாங்க. அப்படி ஒரு அரசாங்கம் எங்க இந்தியாவில் 7 வருஷமாக இருக்கு. முதல் 2014 டிசம்பரில் விவசாயிகளோட நிலம் எடுக்கிறதுக்காக விவசாயிகளோட சம்மதம் வேண்டாம், அனுவாதம் வேண்டாம், அவங்கள கேட்க வேண்டாம் என்று சொன்ன ஒரு சட்டம் கொண்டு வர பார்த்தார். அதுக்கு எதிராக நிலம் எங்கள் உரிமை, காடு எங்கள் உரிமை என்று சொன்ன இந்த கார்பரேட் லூட்டிக்காக நிலம் எடுக்கிறதுக்கு எதிராக ஒரு ஒற்றுமை நாங்கள் தயார் பண்ணது. அந்த ஒற்றுமை பேரு பூமி அதிகார் ஆந்தோலன், நிலம் உரிமைக்காக ஒரு ஒற்றுமை. 300க்கும் அதிகம் விவசாய சங்கங்களும் விவசாய தொழிலாளி சங்கங்களும் ஆதிவாசி தலித் மக்களோட சங்கங்களும் கலந்து சேர்ந்த ஒரு ஒற்றுமை அது. அந்த ஒற்றுமை நடத்திய போராட்டத்துக்கு அப்புறமா அந்த 3 தடவை இந்த ஆர்டினன்ஸ் பார்லிமெண்ட்ல கொண்டு வர பார்த்த இந்த மோடி அரசாங்கம் அந்த ஆர்டினன்ஸை வாபஸ் எடுத்தார். இது மோடி அரசாங்கத்துக்கு முதல் இந்த விவசாயிகளுடையும் விவசாய தொழிலாளிகளுடையும் ஆதிவாசி தலித் மக்களுடைய ஒற்றுமை கொடுத்த முதல் அடி. அதுக்கானப்புறம் இந்தியாவில் என்னென்ன நடந்தது? நோட்டு ரத்து பண்ணார், எல்லா விவசாயிகளும் தொழிலாளிகளும் நெருக்கடியில் இருக்கும் போது நோட்டு ரத்து பண்ணி அப்படி இன்னும் பெரிய நெருக்கடிக்கு தள்ளிட்டு இந்த அரசாங்கம் கொள்கைகள் நடத்திட்டே இருந்தார். இந்த 7 வருஷத்தில் விவசாயிகளை தற்கொலை பெரிய அளவுக்கு அதிகமாயிருக்கு. 7 வருஷத்தில் 100,000க்கும் அதிகம் விவசாயிகள் தற்கொலை செய்தார். ஆனால் 2019-2020 கணக்கெடுத்தால் 2019 தினக்கூலிக்கு தொழில் எடுக்கும் தொழிலாளிகள் 32,000 தொழிலாளிகள் தற்கொலை செய்தார்.
2020 ദിനക്കൂലിക്ക് തൊഴിലെടുക്കും തൊഴിലാളികൾ 38,000 അധികം തൊഴിലാളികൾ തർക്കൊല ചെയ്തർ 10-12,000 വ്യവസായികളും വ്യവസായ തൊഴിലാളികളും ഓരോ വർഷവും തർക്കൊല ചെയ്തിട്ടിരിക്കാർ അപ്പടി നെരുക്കടി അധികമായിരിക്കും ഇന്ത കൊറോണ മഹാരോഗം ഉലകത്തിലെ பெரிய ஒரு நெருக்கடி வந்தது இந்த கொரோனா மகாரோகம் வந்த அப்புறம் ஆனா இங்கே 3 மாச காலத்துக்கு மோடி அரசாங்கம் அதுக்கு எதிரான ஒன்றும் பண்ணலை சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி அப்படி சில சட்டங்கள் கொண்டு வந்து மக்களை டிவைடு பண்ணதுக்காக ஒரு எஃபர்ட் பண்ணார் அதுக்கு எதிராக நடக்கிற போராட்டம் அதுக்கு போலீஸ் யூஸ் பண்ணி அதே அடக்குமுறை பண்ண பார்த்தார் அப்படி ஒரு அரசாங்கம் திடீர்னு மார்ச் 22 ஜனதா கர்ஃபியூ என்றும் மார்ச் 24 லாக்டவுன் என்ற ஒரு தீர்மானம் இந்தியன் விவசாயிகள் ஒரு பம்பர் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லாக்டவுன் வந்தது எல்லா விவசாயிகளும் சின்ன விவசாயிகள் பூமி இல்லாமல் இருக்க விவசாயிகள் பெரிய விவசாயிகள் எல்லாருக்கும் பெரிய அளவுக்கு நஷ்டம் நடந்தது தொழிலாளிகளுக்கு தொழில் இல்லை விவசாய தொழிலாளிகளுக்கு தொழில் இல்லை ஒரு கணக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட 20 கோடி தொழிலாளிகளுக்கு தொழில் நஷ்டமாயிருக்கு அப்படி இருக்கும்போது விவசாய சங்கமும் விவசாய தொழிலாளி சங்கமும் தொழிலாளி சங்கங்களும் ஒன்றாக சில அவசியங்கள் வச்சு டிமாண்ட்ஸ் போட்டு ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிச்சது ஏப்ரல் 23 ஏப்ரல் 23 ஆரம்பித்த இந்த போராட்டம் வரவு நஷ்டமான எல்லாருக்கும் ஒரு மாசத்திலே 7,500 ரூபாய் கொடுக்கணும் 100 நாள் வேலை திட்டம் இல்லை 200 நாள் வேலை கொடுக்கணும் 600 ரூபாய் ஒரு நாளுக்கு கூலி கொடுக்கணும் வேலை இல்லைன்னா அது 300 ரூபாய் கொடுக்கணும் என்று ஒரு டிமாண்ட் விவசாயிகளுடைய கடன் எழுதி தள்ளணும் என்ன ஒரு டிமாண்ட் விவசாய தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் உணவு பாதுகாப்புக்காக கேரளாவிலே இருக்க மார்க்சிஸ்ட் கட்சியோட அரசாங்கம் கொடுக்கிற மாதிரி ஃபுட் கிட்டு கொடுக்கணும் அங்கே ஃபுட் கிட்டுன்னு சொன்னால் அதில் அரிசி ஒன்று மட்டும் இல்லை சீனி இருக்குது 2 டைப்பு எண்ணெய் இருக்குது பருப்பு இருக்குது தேயிலை இருக்குது மசாலா சாம்பார் பொடி இதெல்லாம் இருக்கிறதுல அப்படி எல்லா மக்களுக்கும் அங்கே 90 லட்சம் மக்களுக்கு கொடுக்கிறார் அப்படி எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் இதெல்லாம் சொன்ன போராட்டத்துக்கு விவசாயிகளும் தொழிலாளிகளும் விவசாய தொழிலாளிகளும் ஒன்றாக போராட்டத்துக்கு இறங்கி ஆனால் மோடி அரசாங்கம் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக அவங்களுக்கு 1,000,000,000 கோடி அவங்களுக்கு கொடுத்திருக்கு ஆனால் மக்களுக்காக ஒன்றும் செய்யலை June 2020 இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் இருக்கு அகிலேந்தியா கிசான் சங்கர்ஷ் கோஆர்டினேஷன் கமிட்டி 250க்கும் அதிகம் விவசாய சங்கத்தோட ஒரு ஐக்கிய ஒரு ஒற்றுமை மன்சோரில 6 விவசாயிகள் கொலை செய்தார் இந்த பாஜக அரசாங்கம் சுட்டு கொலை பண்ணார் 6 விவசாயிகளை நாங்க அவங்க அந்த விவசாயிகளோட வீடுகளுக்கு போய் பார்த்தோம் அவங்க யாரும் செங்கொடி இயக்கத்தோட இருக்க விவசாயிகள் அல்ல அவங்க யாரும் அகிலேந்தியா கிசான் சபாவிலே அல்ல அவங்க வீட்டில் அப்பவும் பாஜகவுடைய கொடி பாருது அவங்க பண்ண தப்பு என்ன அவங்க பயிர்களுக்கு நியாயமாய விலை கேட்டது அவங்க பண்ண தப்பு என்ன பயிர் அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் அங்கே பூண்டு பூண்டு விவசாயம் அதிகமாக மன்சோர் மத்திய பிரதேசில்
இந்த பூண்டுக்கு ஒரு கிலோ பூண்டு உற்பத்தி செலவு விவசாயிகள் சொல்றார் 33 முதல் 35 ரூபாய் வரைக்கும் உற்பத்தி செலவு. பாஜக அரசாங்கம் சொல்றார் 27 ரூபாய் உற்பத்தி செலவு. நாங்க அரசாங்கம் சொல்றது சரியன்னு எடுக்கலாம். 27 ரூபாய், 27 ரூபாய் என்றால் ஒரு ஹெக்டேர்ல 1.5 லட்சம் உற்பத்தி செலவு, 5600 கிலோ உற்பத்தி. ஆனா அங்க நீமச் ஹோல்சேல் மார்க்கெட்டிலே விவசாயிகளுக்கு 1 ரூபாய் மட்டும் கிடைக்கிறது. அந்த சமயம் அதே நாள் அம்பானியோட ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல 1 கிலோ பூண்டு 147 ரூபாய். விவசாயிக்கு 1 ரூபாய், அம்பானிக்கு 147 ரூபாய். அப்படி லூட்டிக்காக கொண்டு வந்த 3 சட்டங்கள் இப்போ இந்த வேளாண் சட்டங்கள். அப்படி பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் நின்றுதான் விவசாயிகள் 2 சட்டம் கூட தயார் பண்ணார். அது நாடாளுமன்றத்திலே பிரைவேட் மெம்பர் பில்லா அந்த சட்டங்கள். 1 ராஜ்யசபாவிலே தோழர் கே கே ராகேஷ், அகில இந்திய விவசாய சங்கத்தோட இன செயலாளர் ராஜ்யசபாவிலே, லோக்சபாவிலே மகாராஷ்டிராலேருந்து என்டிஏவுடைய ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராஜு ஷெட்டி என்டிஏலிருந்து ராஜி வச்சு அவங்க பிரைவேட் மெம்பர் பில்லா கொண்டு வந்தது. ஆனால் இந்த சட்டங்கள் மோடி அரசாங்கம் கொண்டு வரல, தயாரில்லை. June 2020 மக்களை லாக்டவுனில் வச்சு விவசாயிகளையும் விவசாய தொழிலாளிகளையும் லாக்டவுனில் வச்சு கார்ப்பரேட் லூட்டிக்காக அன்லாக்டவுன் செய்தார் நரேந்திர மோடி. இந்த 3 சட்டங்கள் அதை பற்றியும் என்ன, 1 விவசாய உற்பத்திகளுடைய சந்தைகள் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டிஸ் அந்த ஆக்டு, அது எடுத்து விவசாயிகள் பெரிய கம்பெனிகள் அம்பானியும் அதானியும் விவசாயிகளுக்கு பயிர்களுக்கு நல்ல விலை கொடுக்கும் என்று மோடி அரசாங்கம் சொல்றது. எங்கேயாச்சும் இருக்கா? எங்கேயாச்சும் அதானியும் அம்பானியும் மாதிரி பெரிய முதலாளிகள் விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் நல்ல விலை கொடுக்குமா? தோழர்கள் சொன்னார் தொழிலாளிகள் எப்படி நெருக்கடி இருக்காருன்னு. மோடி சொல்றது இப்போ விவசாயிகளுக்கு பயிர்கள் எங்கே வேணாச்சாலும் விற்கிறதுக்கு சுவாதந்திரம் இப்போ கிடைச்சிருக்கு. 47 இந்தியாவுக்கு சுவாதந்திரம் வந்தப்போ விவசாயிகளுக்கு சுவாதந்திரம் வரல, நரேந்திர மோடி வந்துட்டு இப்போ 2020 சுவாதந்திரம் கொடுத்தாருன்னு. வெறும் பொய். அந்த பொய் மேலே கெட்டிய ஒரு இது கோபுரம் இன்னைக்கு உடைஞ்சது. என்ன விதத்தில் இந்த சட்டங்கள் வந்த உடனே விவசாய சங்கங்களும் விவசாய தொழிலாளி சங்கங்களும் அகில இந்திய கிசான் சங்கர்ஷ் கோஆர்டினேஷன் கமிட்டியும் ஒன்றா பெரிய போராட்டம் ஆரம்பிச்சு தொழிலாளி சங்கங்கள் எல்லாம் கலந்து November 26 ஸ்ட்ரைக் தீர்மானம் எடுத்து, அதே நாள் விவசாய சங்கங்கள் எல்லாம் கிராமப்புறத்திலே ஸ்ட்ரைக் என்ற தீர்மானம் எடுத்து November 26-27 தேதிகளில் டெல்லிக்கு, டெல்லி செலோ என்ன, டெல்லிக்கு சுற்றும் இருக்க மாநிலங்களில் இருந்து டெல்லிக்கு செலோ, டெல்லி செலோ என்ற ஒரு தீர்மானம் எடுத்தார். லட்சக்கணக்காக விவசாயிகளும் தொழிலாளிகளும் டெல்லி செலோ வந்துட்டு இருந்தா அதே எப்படி மோடி அரசாங்கம் எதிர்பார்த்தார் என்று நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நேஷனல் ஹைவேலே பெரிய பள்ளங்கள் தோண்டி ஜேசிபி யூஸ் பண்ணி பெரிய பள்ளங்கள் தோண்டி பெரிய ஷிப்பிங் கண்டெய்னர் போட்டு ஜல பீரங்கி தண்ணீர் குண்டு தண்ணீர் பீரங்கி டியர் கேஸ் லாட்டி சார்ஜ் இதெல்லாம் பண்ணியாலும் விவசாயிகள் லட்சக்கணக்கான விவசாயிகள் பெரிய அளவுக்கு பெண்களும் சின்ன பசுங்களும் பசுங்கள் டெல்லியில பார்டருக்கு வந்து 1 வருஷமாக கொடும் சூடிலும் கொடும் குளிரிலும்
மழையிலும் அங்கே உட்கார்ந்தார். எத்தனை இந்த போராட்டத்திலே 700 விவசாயிகள் காலமான இந்த போராட்டத்திலே ஜனவரி 26 ஒரு டிராக்டர் ரேலி நடந்தது. விவசாயிகளும் தொழிலாளிகளும் ஒன்றா நடத்திய ஒரு டிராக்டர் ரேலி. டெல்லிக்கு சுற்றும் குறைஞ்சது 500,000 டிராக்டர்கள் அந்த டிராக்டர் ராலியில். இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு அப்புறமா ரிப்பப்ளிக் தினத்தில் இவ்வளோ பெரிய அளவுக்கு மக்கள் பங்கெடுத்து ஒரு ரிப்பப்ளிக் டே தினம் இந்தியாவில் நடக்கலை. அப்படி ஒரு போராட்டம். அதுக்கு அப்புறமா சங்க பரிவார் பெரிய அளவுக்கு குண்டா யூஸ் பண்ணி போலீஸை யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இதே இந்த போராட்டத்தை நிறுத்ததுக்கு எல்லா பிரயத்னம் பண்ணார். ஆனால் ஒரு நாளும் பெரிய அளவுக்கு விவசாயிகள் இந்த போராட்டத்துக்கு வந்துட்டே இருக்கார். ஒன்று ஒப்பந்த விவசாயத்துக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தார், அத்தியாவசிய பொருள்கள் சட்டம். அதிலே இன்மேல் அரிசியும் கோதம்பும் பருப்பும் எண்ணெய் இது ஒன்றும் அத்தியாவசிய பொருள்கள் அல்ல என்ன மாதிரி ஒரு சட்டம். பெரிய கம்பெனிகளுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் எத்தனை வேணாலும் இது வாங்கி வைக்கலாம். விலை இப்போதான் விலை வாங்க தொடுது, அதுக்கும் மேலே இன்னும் விலை ஏறும். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்து இதை எதிர்த்து நடக்கிற இந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு தொழிலாளிகள் விவசாய மக்களோட கலர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கு சேர்ந்தார். அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி இது. இந்த எங்கள் பிரதமர் உலகத்திலே தான் ஒரே ஒரு மனுஷன், என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி இருக்க ஒரே ஒரு மனுஷன் பிரதமர் நரேந்திர மோடி. வேற எங்கேயும் எங்கேயும் எந்த காலேஜ்லேயும் இந்த கோர்ஸ் இல்லை. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு டிகிரி இருக்குது. இந்த என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸை படித்து நரேந்திர மோடிக்கு விவசாயிகளும் தொழிலாளிகளும் ஒன்றாய் போராடியா எந்த அரசாங்கமும் அதுக்கு முன்னாடி இருக்க முடியாது என்று தெரியல. அது இந்த போராட்டம் அவங்களுக்கு தெரிய வச்சிருக்கு. இது தோழர் லெனின் சொல்றார், சில பதிட்டாண்டுகளில் ஒன்றும் நடக்காது, சில பதிட்டாண்டுகளில் ஒன்றும் நடக்காது, ஆனால் சில வாரங்களில் பதிட்டாண்டுகள் நடக்கும். அப்படி இந்த போராட்டத்தை பற்றி ஒரு வருஷமா இந்த போராட்டத்துக்கு ஒன்றும் வெற்றி இருக்காது, இது முடிஞ்சது, விவசாயிகள் வர்றதில்லை, அப்படி என்னென்னோ கார்பரேட் மீடியாலே மோடி அரசாங்கம் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணார். ஆனால் இப்போ இந்த போராட்டத்துக்கு வெற்றி. வெற்றி எப்படி ஒரு வெற்றி என்றால், விவசாயிகளுக்கு உற்சாகம் கொடுக்கும், விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் உற்சாகம் கொடுக்கும் ஒரு வெற்றி. எங்கள் எதிராளிகள் மனசில் பயம் விதைச்சு நேடி எடுத்த ஒரு வெற்றி இது. தோழர்கள் சொன்னார், இந்த அரசாங்கம் விவசாயிகளையும் தொழிலாளிகளையும் இப்போ பயம் இருக்கு. அப்படி ஒரு வெற்றி கிடைச்சது. ஜனவரி 26 சேஷம் எப்படி மோடி அரசாங்கம் சாலையிலே பெரிய ஆணி போட்டு சாலையிலே தான் பெரிய கான்கிரீட் மதில் கட்டி விவசாயிகளை தடுக்கிறதுக்கு இன்டர்நெட்டும் மின்சாரமும் தண்ணி கட்டு பண்ணி அதெல்லாம் பண்ணாலும் விவசாயிகள் வாபஸ் போல. லக்கிம்பூர் கேரி தியாகிகளை போட்டோ இங்கே இருக்கு. ஒரு போராட்டத்தில் பங்கு சேர்ந்து நடந்து போகிற விவசாயிகளை ஒரு வண்டி ஓட்டி 4 விவசாயிகளும் ஒரு ஜேர்னலிஸ்டும் அங்கே கொலை செய்தார். ஹரியானாவில் சுஷில் காஜோல் லாட்டி அடித்து சுஷில் காஜோலை கொலை பண்ணார். இது பிரிட்டிஷ் காலத்தில்
சைமன் கமிஷன் வந்தப்போ லாலா லஜ்பத் ராய தலைக்கு அடிச்சு லாட்டி அடிச்சு கொன்ன மாதிரி இப்போ மோடி அரசாங்கம் விவசாயிகளே கொன்னிட்டு இருக்கார். லாலா லஜ்பத் ராய் அப்போ சொன்னது, இது பிரிட்டிஷோட காஃபின், பிரிட்டிஷோட சவப்பெட்டியில லாஸ்ட் ஆணி அடிச்சது என்று லாலா லஜ்பத் ராய் அப்போ சொன்னது. அதே மாதிரி நாங்களும் சொன்னது, சுஷில் ஸ்காஜோல் தலையில் அடிச்ச லாட்டி மோடி அரசாங்கத்தோட சவப்பெட்டிக்கு அடிச்ச ஆணின்னு நாங்கள் சொன்னோம். அது இப்போ சரியா வருது. கொஞ்சம் மாநிலங்களில் எலெக்ஷன், ஐந்து மாநிலங்களில் நடந்த எலெக்ஷனில் பெரிய தோல்வி பாஜகவுக்கு நடந்தது. பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, இதுல பெரிய தோல்வி. இப்ப நடந்த பை எலெக்ஷன், ரெண்டு ராஜஸ்தானோட ஒரு பை எலெக்ஷன் பற்றி சொல்லணும். ரெண்டு சீட்டில் பாஜக ஒரு சீட்டில் மூணாம் ஸ்தானம், இன்னொரு சீட்டில் நாலாம் ஸ்தானம். டிபாசிட் கூட இல்லை. அது இப்போ பயம். இப்போ யூபி எலெக்ஷன் வருது, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், பஞ்சாப் எலெக்ஷன் வருது. முசஃபர் நகரில் நடந்த கிசான் மகா பஞ்சாயத்தில் சம்யுக்த கிசான் மோர்ச்சா விவசாய தலைவர்கள் அங்கிருந்து சொன்னது, இந்து முஸ்லீம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றா இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஓட் கா சோட், எங்கள் ஓட்டோட அவங்களே பறிக்கேல்பிச்சு அவங்களே இந்த எலெக்ஷனில் தோல்க்க வைக்கும் என்று சொன்னு, மிஷன் உத்தரப்பிரதேஷ், மிஷன் உத்தராகண்ட், மிஷன் பஞ்சாப் என்னொரு தீர்மானம் எடுத்திருக்கு. அது லக்னோ மகா பஞ்சாயத் நடந்தது. இப்போ இந்த மூணு சட்டங்கள் வாபஸ் ஆகும் என்று பிரதமர் சொன்னார். ஆனால் விவசாயிகள் என்ன சொன்னார், இந்த போராட்டம் நில்ல, இப்போ இன்னும் தொடரும், தொடர்ச்சியான போராட்டம் இது, இங்கே இன்னும் தொடரும். என்னதுக்கு தொடரும், மின்சார சட்டத்தில் கொண்டு வந்த மாற்றங்கள் அது வாபஸ் ஆகணும், விவசாயிகளோட பயிர்களுக்கு உற்பத்தி செலவுக்கு 50% அதிகம் குறைஞ்ச ஆதார விலை கொடுக்கணும், அதுக்கு ஒரு சட்டம் வேணும், தொழிலாளிகளோட உரிமை வாபஸ் எடுக்கும் ரீதியில் 4 லேபர் கோடுகள், அந்த லேபர் கோடுகள், அந்த சட்டங்கள் வாபஸ் ஆகணும். அது வரைக்கும் போராட்டம். இங்கே இந்தியாவில் தாராளமாய பொருளாதார கொள்கைகள் 30 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இந்த கொள்கைகள் காரணம் விவசாயிகளும் தொழிலாளிகளும் நெருக்கடி இருக்கார். பெரிய அளவுக்கு விவசாயிகளும் தொழிலாளிகளும் தற்கொலை செய்துட்டு இருக்கார். இந்த கொள்கைகள் மாறி மக்களுக்காக கொள்கைகள் வரும், அந்த கொள்கைகள் வரும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். அது விவசாயிகளும் தொழிலாளிகளும் சொல்றது. நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னா, முதல் போலீஸ் லாட்டி இதெல்லாம் மக்கள் மனசில் பயம் உளவாக்கும். ஆனால் இந்த போராட்டத்தில் பாரதியார் சொன்ன மாதிரி, அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதே இல்லை என்று விவசாயிகள் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அரசாங்கத்தை மோடியோடையும் அமித்ஷாவோடையும் அம்பானியோடையும் அதானியோடையும் மனசில் பயம் விதைச்சு நேடிய ஒரு வெற்றி இது. வெற்றி வரை போராடும் என்று நாங்கள் அப்போ சொன்னது இப்போ சரியாயிருக்கு. அச்சமற்ற மனங்களோட தலை நிமர்ந்து நிற்போம் என்று அப்போ சொன்னது அப்படி நேடியெடுத்த ஒரு வெற்றி இது. இப்போ இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த போராட்டத்தில் பெரிய அளவுக்கு, இந்த போராட்டத்தில் டெல்லியிலே வந்தும் தோழர் பொன்னையன், தோழர் முனிசுவாமி, 1000க்கும் அதிகம் தமிழ்நாட்டில் இந்த விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் பின்னர் தொழிலாளிகளும் வந்து அங்கே டெல்லி
போராட்டத்திலே பங்கு சேர்ந்தார். இது இந்த போராட்டம் வெற்றி நேடும்போது இந்த வெற்றி உங்களுடையது என்று நீங்கள் பெருமையோட சொல்ல முடியும். இந்த வெற்றி இந்தியாவுடைய விவசாயிகளுடைய வெற்றி, இந்தியாவுடைய தொழிலாளிகளுடைய வெற்றி, இந்த வெற்றி தமிழ்நாடு விவசாயிகளுடையும் தமிழ்நாடு தொழிலாளிகளுடையும் தமிழ்நாடு விவசாய தொழிலாளிகளுடையும் வெற்றி. இது வரும் நாள்களில் ஒரு மக்களோட விடுதலைக்கு ஒரு புது பாடம் இந்த போராட்டத்திலே கிடைச்ச வெற்றி என்று சொன்ன இந்த ஒரு ஆண்டு முடிஞ்ச இந்த போராட்டத்துக்கு இங்கே நீங்கள் நடத்திய இந்த பெரிய ஒரு கூட்டத்துக்கு வர முடிஞ்சது என்னோட பாக்கியம், ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொன்ன நான் என்னோட வாக்கு இன்கிலாப்ஸ் தான்.